Hi students, today 12th standard max topic square root of complex numbers. Now already paathadhu vandha enna na conjugate of a complex number paathom, modulus of complex number paathom. Ippa indha class la vandu square root of a complex numbers paakaporum. Square root of a complex number already square root na enna nu theriyum. Square root na oru value va root value kandupidikkanum. Perfect ana square a illaya nu solli check pannum. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்கன்னா இதான் ஃபார்முலா. ரூட் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஏ டிவைடட் பை டூ பிளஸ் ஐ இன்ட்டு பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ டிவைடட் பை டூ. இந்த ஃபார்முலா தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இசட்டுன்றது என்னென்னா ஏ ப்ளஸ் ஐபி, வேர் இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி. பி வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னா என்ன, கம்பல்சரி ஜீரோ வராது, கண்டிப்பாக ஜீரோ பிக்கு சம் வேல்யூ கொடுப்பாங்க அப்படின்றது தான் மீனிங் இங்கே. அப்போ பின்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ கண்டிப்பாக ஜீரோ வராது, சம் வேல்யூஸ் இருக்கும், பிக்கு சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா ஈஸி தான். ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏ டிவைடட் பை டூ மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ டிவைடட் பை டூ. சென்டரில் ஐக்கு பக்கத்தில் என்னென்னா பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வருது. இந்த ஆப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட் பாருங்கள். இந்த நோட் மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுது. சிம்பிளாக நீங்கள் அந்த சம்ம போடணும், இந்த மாதிரி க்வெஷ்சன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சம் சீக்கிரமாக போடணுன்றதுக்காக இது ஃபார்முலா நோட்டில் கொடுத்துருக்காங்க. இஃப் பி இஸ் நெகட்டிவ், பியோட வேல்யூ வந்து நெகட்டிவ். இப்போ ஏ ஏ ப்ளஸ் ஐபி தான் நம்மளோட ஃபார்மு, அதுக்கு பதிலாக நான் இப்போ சிக்ஸு ப்ளஸ் எயிட் ஐ அப்படின்னு ஒரு க்வெஷ்சனு, நெக்ஸ்ட் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ஐ அப்படின்னு ஒரு க்வெஷ்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஏன்றது சிக்ஸு, பின்றது எயிட்டு, பியோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ பியோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்னுன்னு எடுத்துப்போம், ப்ளஸ் ஒன்னு எடுத்துப்போம். இதே பியோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன்னு எடுத்துப்போம். இப்போ இது இது வந்து ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது, ரெண்டும் சேம் சைனில் இருக்குது. இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ஆப்போசிட் சைனில் இருக்குது. அதனால தான் இங்கே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா மைனஸ் வரும், இதே சேம் சைனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும். இதுதான் நம்ம நோட் கண்டிஷன்ஸு. பி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு வரும். எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் டிஃப்ரெண்ட் சைனு, இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்னும் சொல்லலாம், ஏ அண்ட் பின்னும் சொல்லலாம், எக்ஸ் அண்ட் ஒய்னும். ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் போது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ன்ற ஃபார்மில் தானே இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் ஐபின்னும் எடுத்துக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னும் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பியோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன் வரும், டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் டிஃப்ரெண்ட் சைன். இதே வந்து பி வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன் வரும். அப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட சைன் வந்து எப்படி இருக்கும், சேம் சைனாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவில் இந்த போர்ஷனுக்கு பதிலாக பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி, பிஏயும் பிஏயும் கேன்சல் பண்ணும்போது கம்பல்சரி நம்மளுக்கு ஒன் தான் வரும். இங்கே ப்ளஸ் ஒன் வருமோ மைனஸ் ஒன் வருமோ அப்படின்றது பியோடைய நெகட்டிவ் சைனாக பாசிட்டிவ் சைனான்றது அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இதை நீங்கள் இப்போ சம்மில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். நவ் ஐ எம் கோயிங் டு லேர்ன் அபவுட் எக்ஸாம்பிள் 2.17. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ், அதாவது ஸ்கொயர் ரூட் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது தெரியுது. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சனாலே மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் இசட்டுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி சரி, இசட்டுன்றது வேர் ஏ ப்ளஸ் ஐபி, இசட்டை நம்ம என்ன சொல்கிறாங்க, இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஏ ப்ளஸ் ஐபின்னு எடுத்துக்கிறோம் ஸ்கொயர் ரூட்டில். அப்போ ஏவோட வேல்யூ இங்கே என்னென்னா சிக்ஸு, பியோட வேல்யூ வந்து மைனஸ் எயிட்டு. இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கணும்னா இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி. அப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்க்கு அப்படியே டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாடுலஸ் கண்டுபிடிக்கிறீங்க. மாடுலஸ்னாலே என்னது, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ மாடுலஸ்க்கு ஸ்கொயர் பண்ண ரூட் எடுக்கிறீங்க. அப்போ ரூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்
minus 8 the whole square, 6 square value 36 plus 8 square value 64, 36 plus 64 value 100, root 100 value 10, 6 minus 8 i value, modulus of 6 minus 8 i value, modulus of 6 minus 8 i value 10, and applying the formula for square root we get, நாம என்ன பண்ணனும் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம் இப்போ இந்த ஃபார்முலா இங்க எங்க எப்படி அப்ளை பண்ணிருக்கிறது இந்த ஃபார்முலாவை பாருங்க இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஏனா பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு அதே மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுருக்கும் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சுக்க 10 இதுதான் மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ நெக்ஸ்ட் வந்து இது a ஓட வேல்யூ அதனால தான் z மாடுலஸ் ஆஃப் z + a வா டிவைடட் பை 2 நெக்ஸ்ட் i இது வந்து b ஓட வேல்யூ இது மாடுலஸ் ஆஃப் b ஓட வேல்யூ இங்க வந்து அதே மாதிரி 10ன்றது மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ மைனஸ் a a ஓட வேல்யூ நெக்ஸ்ட் டிவைடட் பை 2 இந்த ஃபார்முல அப்படியே डायरेक्टली அப்ளை பண்ண போறோம் இப்போ -8 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் 8 மாடுலஸ் ஆஃப் -8ன்றது நம்ம எப்படி தமோ பாசிட்டிவா அக்செப்ட் பண்ணிப்போம் ஏன்னா மாடுலஸ் வந்து மாடுலஸ் ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மைனஸ் வந்து பாசிட்டிவா அக்செப்ட் பண்றது தான் அதோட வேல்யூ வேல்யூ அண்ட் சோ நாம என்ன பண்றோம் மாடுலஸ் ஆஃப் -8 வந்து +8 னு எடுத்துக்குறோம் அப்ப 8 டிவைடட் பை 8 மோது கேன்சல் பண்ணா 1 வரும் இப்போ இங்க -1 ஏனா -8 இருக்கு அப்ப -1 வரும் அது -1 இன்டு i தான் -i அதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே நோட் கண்டிஷன்ஸ்ல சொன்னேன் எப்பமே b ஓட வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்துச்சுனா நம்ம மைனஸ் சிம்பல் போடணும் b ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்துச்சுனா பிளஸ் சிம்பல் போடணும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க b ஓட வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்துச்சுனா மைனஸ் சிம்பல் புட் இன் தி மைனஸ் சிம்பல் b ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்துச்சுனா புட் இன் தி பிளஸ் சிம்பல் ஓகேங்களா அப்ப பாசிட்டிவா இருந்துச்சுனா பிளஸ் சிம்பல் போடணும் b ஓட வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்துச்சுனா மைனஸ் சிம்பல் போடணும் போட்டுட்டு ஃபார்முலால நீங்கள் அப்படியே வேல்யூஸ் அப்ளை பண்ணுறீங்க ரூட் ஆஃப் 10 பிளஸ் 6 டிவைட் பை 2 மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் ஆஃப் 10 மைனஸ் 6 டிவைட் பை 2 10 பிளஸ் 6 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன 16 டிவைட் பை 2 மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் ஆஃப் 4 டிவைட் பை 2 10 மைனஸ் 6 ஓட வேல்யூ 4 டிவைட் பை 2 இப்போ இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணும் 2 வையும் 16 கேன்சல் பண்ணும்போது 8 வரும் இங்கே 4 ஐயும் 2 கேன்சல் பண்ணும்போது 2 வரும் நெக்ஸ்ட் வந்து 8 ரூட் 8 நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 2 2வை வந்து ரூட் ரூட் 2 அப்படியே இருக்கும் 4ஐ வந்து நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 2 வரும் அந்த 2 ரூட் 2 போட்டிருக்கும் மைனஸ் ஐ ரூட் 2 அப்போது ரூட் ஆஃப் 6 மைனஸ் 8 ஐயோட வேல்யூ நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 2 மைனஸ் ஐ ரூட் 2 இதுதான் நம்மளோட ஆன்சர் இந்த மெயின் ஃபார்முலா தேவை ஃபார்முலாக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா பியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும் பியோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஐ வரும் பியோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஐ வரும் அதை நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கோங்க இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை வேல்யூ சேர்த்து அப்ளை பண்ணணும்னு சிம்பிள் தான் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துட்றேன் கவனிச்சுக்கோங்க ஹோம்ஒர்க் சம் வந்து டுடே ஹோம்ஒர்க் சம் என்ன மேக்ஸ் ஹோம்ஒர்க் என்னென்னா ஃபஸ்ட்டில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே 4 பாயிண்ட்ஸுமே நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க என்னென்னா மாடுலஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க மாடுலஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட் எடுப்போம் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு என்னென்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதுதான் நம்ம ஃபார்முலா அதை நீங்கள் அப்படியே கண்டுபிடிக்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஒன் இசட் டூ கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நீங்கள் இதனோட ரியல் நம்பரை வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க நீ ஃபஸ்ட்டு டூ சம்ஸ் வந்து ஹோம் ஒர்க் போட்டு கம்பல்சரி சென்ட் பண்ணணும் தேங்க்யூ எல்லாருமே ஹோம் ஒர்க் சம்மையும் கரெக்டாக போடுங்க கிளாஸ் ஒர்க் நோட் எல்லாருமே கம்ப்ளீட்டாக முடிங்க கிளாஸ் ஒர்க் நோட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்பல்சரி எப்போ நாங்கள் சென்ட் பண்ண சொல்லுவோம் தெரியாது எப்போ வேணாலும் PDF எடுத்து சென்ட் பண்ண சொல்லுவோம் ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக எல்லா சம்ஸையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் தேங்க்யூ